الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم، صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه السلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையும் அவனுடைய நிறைவான அருட்படைகளும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக கிடைக்க துவா செய்தவனாக துவங்குகிறேன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக இந்த உலகத்திலே நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களின் தொடரில் இறுதி தூதராக நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பூவுலகிற்கு தந்த மகத்துவமான ஒரு மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்தில் இஸ்லாமியர்களெல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை குறித்தும் வருகையை குறித்தும் அவர்களுடைய சிறப்புகளை குறித்தும் மக்களுக்கு எல்லா பகுதிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் அவர்களை அது சார்ந்த சில செய்திகளை இங்கே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நினைவு தினத்தை மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்படைகளிலே ஒன்று என்னவென்றால், அந்த நாயகத்தை யார் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்களோ அவர்கள் தன் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே பார்த்து விடுகிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் மட்டும் இன்றல்ல, உலகத்தில் எல்லா நிலையிலும் கியாமத்து நாள் வரையிலும் உள்ள இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமானாரின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அந்த கண்ணியம், அவர்களை மதிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அதற்கு நாம் ஒரு நிகரை உலகத்திலே சொல்லிவிடவே முடியாது. அளவு கடந்த அன்பை, அளவுக்கு அதிகமான பாசத்தை, கண்ணியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்த அன்பு மரியாதை இருக்கிறதே, அது உளப்பூர்வமான கண்ணியம். உலகத்திலே எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு நிலை இந்த நிலை. என் அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, உலகத்திலே நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஸ்லிம்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாட்டை சில நேரங்களிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் சகித்து கொள்ள முடியாமல் ஏதாவது ஒன்றை பெருமானாருக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டால், தன்னை பற்றி பேசிவிட்டால் கூட, தன்னை பெற்ற பெற்றோர்களை, மனைவியை, பிள்ளைகளை பேசிவிட்டால் கூட பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சின்ன கண்ணிய குறைவான வார்த்தை இந்த உலகத்திலே யாராவது சொல்லிவிட்டால், எந்த நாட்டின் அரசாங்கமாவது சொல்லிவிட்டால்,
அந்த நாட்டில் ஒரே ஒரு முஸ்லிம் இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ள மாட்டான், அதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை உலகத்திலே பார்க்கிறோம். இந்த அன்பு எப்படி ஏற்பட்டது, இந்த கண்ணியம் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றிய சில செய்திகளை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களின் கீழே எத்தனையோ லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய தலைவர்கள் மீது கண்ணியம் வைத்திருக்கிறார்கள், அன்பு வைத்திருக்கிறார்கள், மரியாதை செய்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கான ஒரு கண்ணியத்தை, அன்பை, மரியாதையை உலகத்தில் யாரும் பெற்றதும் கிடையாது, இனிமேல் பெறுவதற்கு ஒருவர் பிறக்கப் போவதும் இல்லை. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? எண்ணி பாருங்கள், ஒரு தலைவர் வருகிறார் அல்லது ஒரு அதிகாரி தன்னுடைய ஆபீஸுக்குள்ள வர்றாரு. ஆபீஸுக்குள்ள வரும் பொழுது அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் தன்னுடைய அதிகாரி வருகிறார், எம்டி வருகிறார், எழுந்திருக்கு சல்யூட் அடிப்பார்கள், குட் மார்னிங் சொல்லுவார்கள், பார்க்கிறோமா இல்லையா? ஒரு போலீஸ் அதிகாரி வருகிறார், அவருக்கு கீழ் உள்ள கான்ஸ்டபிள் கூட எழுந்திருக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஆனால் அந்த மரியாதை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். சல்யூட் அடிச்சுட்டு அந்த ஆள் போன அப்புறம் சொல்லுவான், இவனுக்கெல்லாம் எழுந்திருச்சு நின்று சல்யூட் அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு பார். அதே அதிகாரி அடுத்த நாள், உதாரணமாக ஒரு போலீஸ் அதிகாரி கான்ஸ்டபிள் எழுந்திருச்சு சல்யூட் அடிக்கிறாரு, அதே போலீஸ் அதிகாரி நாளைக்கு ஒரு ஊழல் பண்ணிட்டாருன்னா இந்த கான்ஸ்டபிள் தான் அவனுக்கு விளங்க மாட்டி எடுத்துட்டு போவான், வா நேத்து உனக்கு சல்யூட் அடிச்சேன், இன்னைக்கு நீ ஏன் கஸ்டடியில வான்னு எடுத்துட்டு போவான். மரியாதை என்பது அவருடைய பதவிக்கு மட்டிலும், இன்னும் சொல்லலாம் உளப்பூர்வமான மரியாதை அங்கே பார்க்க முடியாது, உளப்பூர்வமான கண்ணியத்தை பார்க்க முடியாது, வேண்டா வெறுப்பான கண்ணியத்தை, மரியாதையை தான் பார்க்க முடியும். மூணாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிருப்பான், ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலே சேர்ந்து ஒரு மந்திரி ஆகி விடுவார். மந்திரி ஒரு மாவட்டத்திற்கு வருகிற பொழுது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், ஐஏஎஸ் அதிகாரி படித்தவர், ஐஏஎஸ் படித்தவர், அவரு டோர் திறந்து விடணும் இந்த ஆளுக்கு, இல்லை என்று சொன்னால் டோர் திறக்கும் போது பரவாயில்ல மந்திரி வர்றாருன்னு சந்தோஷத்தோடய திறந்து விடுறாரு, வைத்தறிச்சலோடு திறந்து விடுற பாவி, மூணாவது கிளாஸ் கூட நீ பாஸ் ஆகலை, நான் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறேன், உனக்கெல்லாம் டோர் திறந்து விடக்கூடிய நிலைமை எனக்கு வந்துருச்சு பாரு என்று சொல்லிக்கொண்டு தான் டோரை திறப்பார். அதே மந்திரி நாளைக்கு பதவி இழந்து விட்டால் இந்த கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டார் அந்த கலெக்டர். நடப்பு தானே? ஒருவேளை அவர் துறக்க, டோர் துறக்க மறந்துட்டா கூட அடுத்த நாள் அவருடைய பதவியே பறிபோகிவிடும். இதுவெல்லாம் அல்ல உண்மையான கண்ணியம், உண்மையான அன்பு, உண்மையான மரியாதை. இவைகள் எல்லாம் போலித்தனமான, அவர்களுடைய பதவிகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமான ஒரு மரியாதை, கண்ணியம். ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸ்லீம்கள் வைத்திருக்கக்கூடிய கண்ணியம், அந்த மரியாதை, அந்த அன்பு இருக்கிறதே, அது உயிரிலும் மேலானது. என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, எப்படிப்பட்ட அன்பு! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, கூட போறது அபூபக்ர சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க பயணம். திடீரென்று பின்னாலே வந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க, உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கம் நடக்க ஆரம்பித்தார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் நடக்க ஆரம்பித்தார்கள். இப்படியே ரசூலுல்லாஹ்வை சுத்தி சுத்தி போறாங்க. இப்போ சலதாலோசனை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பின்னாடி வர்றீங்க, முன்னாடி போறீங்க, சைடில் வர்றீங்க, ஓரமாக வர்றீங்க, என்ன செய்தி? சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் பின்னாடி போய்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு பின்னாடி, யாராவது எதிரி உங்களை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை பாதுகாத்து கொண்டு பின்னாடி வந்து கொண்டிருந்தேன். என்னுடைய உள்ளத்திலே ஒரு உறுத்தல், ஒருவேளை யாராவது முன்பக்கமாக வந்து எங்கள் நாயகத்தை தாக்கி விடுவார்களோ என்ன நினைத்தேன் யார் ரசூலுல்லாஹ், உடனே முன்னாடி வந்தேன். முன்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருந்தேன்,
என் உள்ள எனக்கு இடம் கொடுக்கல. ஆஹா, எங்கள் நாயகத்திற்கு முன்னால் நான் போவதா? அவர்கள் அல்லவா முன்னால் சென்று நான் பின்னாடி போக வேண்டும். அவர்களுக்கு முன்னாலே நான் எப்படி மரியாதை குறைவாக செல்வது என்று என் உள்ளம் உறுத்தியது. வரது பக்கமாக வந்தேன். திடீரென சிந்தனை வந்தது, ஒருவேளை அந்த பகுதியிலிருந்து யாரும் வந்து தாக்கிடுவாங்களோ. இடது பக்கமாக வந்தேன். ஆக என்னுடைய உள்ளம் ஒரு நிலை கொள்ளவே இல்லை. உங்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும், என் உயிரை கொடுத்தாவது உங்களை பாதுகாத்து மதியானவர்கள் கொண்டு சேர்க்கணும் யார சொல்லலாம், அதுவரையில் என் உள்ளம் நிம்மதியே அடையாது என்று சொன்னார். எங்கே இருக்கிறது அன்பு என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே? நீங்கள் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்பட்ட நிகழ்வு தானே, உகது போர் நடந்து கொண்டிருக்கிறது. போரிலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி கொஞ்ச நேரத்திலே சிதறி போய் அந்த வெற்றி கை நழுவி போய்விட்டது. காபிர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி தாக்குதல்கள் வேகமாகிவிட்டது. முஸ்லிம்கள் சஹாபாக்கள் எல்லாம் சிதறி அங்கும் இங்குமாக சின்னாபின்னமாக சிதறிவிட்டார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு எதிரிகள் எல்லாம் இந்த சரியான நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி பெருமானாரை குறிவைத்து பல தாக்குதல்கள் நடக்கிறது. தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஹதினுடைய ஒரு மலைக்கு பக்கத்திலே ஒரு பள்ளத்திலே உட்கார வைத்துக் கொண்டு ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. எதிரிகள் நாலாபுரத்திலிருந்தும் அம்பு தாக்குதல் வருகிறது. அத்துணை அம்புகளையும் தங்களுடைய கைகளாலே தடுத்தார்கள் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. வரலாற்று எழுதுறாங்க, அவருடைய கை துளையிட்டு துளையிட்டு சல்லடையாகி போய் கையே தூக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தலையை தூக்கி எட்டி பார்க்கிறாங்க. எட்டி பார்த்த உடனே ஹஜ்ரத் தல்ஹா சொல்லுகிறார்கள், லா தஃபல் ஹக்ரா யா ரசூலல்லாஹ், எதிரிகளுடைய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த எதிரியினுடைய அம்பு உங்களை தாக்கும் என்று சொல்ல முடியாது. தலையை தூக்காதீங்க, உள்ளே உட்காருங்க யா ரசூலல்லாஹ், நான் என் உயிரை கொடுத்து உங்களை பாதுகாத்துக் கொண்டுள்ளேன். என் நெஞ்சுக்கு உங்களுடைய நெஞ்சுக்கு பகரமாக என்னுடைய நெஞ்சை நான் கேடயமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸை பார்க்கிற பொழுது, ஒரு தலைவரை பாதுகாக்கக்கூடிய தொண்டர் எப்படி இவ்வளவு அன்பை செலுத்தினார்கள், எப்படி இவ்வளவு அன்பு அங்கே ஏற்பட்டது. என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, அன்பு என்பது பாசம் என்பது அது ஒரு சைடுல இருந்து கிடைச்சிடக்கூடிய ஒன்றல்ல. ஒருவருடைய அன்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உலகத்தில் அதைத்தான் நிகழ்த்தி காட்டினார்கள். எந்த தலைவரும் என்னுடைய தொண்டன் என் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று நினைப்பானே தவிர அந்த தலைவன் அந்த தொண்டன் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று உலகத்தில் நாம் பார்க்க முடியாது. கார் வேகமா முதலமைச்சர் காரு போகும், பின்னாடி கூரப்படையிலிருந்து யானைப்பட வரையில் துப்பாக்கி தூக்கி ஓடா ஓட்டமா ஓடுவாங்க. வேகம் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு ஓடுவான் பின்னாடியே. அது வேகம் பிடிச்சதுக்கு பிறகு பின்னாடி ஒரு வண்டியில குரங்கு சுத்திர மாதிரி சுத்திக்கிட்டே பாதுகாப்பு போவாங்க. ஆகா, என்னுடைய தொண்டன் ஒருவன் ஓடி வருகிறானே, நான் கார்ல சொல்லா போறேனே என்ற தலைவர் இன்றைக்காவது நினைத்து பார்ப்பாரா? இவனுடைய கஷ்டத்தை நினைத்து பார்ப்பாரா? நிச்சயமாக நினைத்து பார்க்க மாட்டார். அப்படியானால் அங்கே எங்கே உண்மையான அன்பு ஏற்படும்? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தங்கள் மீது அவ்வளவு அன்பை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதைவிட ஒருபடி மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மீது நம் மீது அன்பை காட்டினார்கள். அதனாலதான் அதனுடைய ரியாக்ஷனை அவங்க உலகத்திலே பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் கொண்ட அன்பிற்கு வெளிப்பாட்டின் காரணம் என்னவென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மீது அதைவிட அதுகொண்ட அன்பை காட்டினார்கள். மஸ்ஜித் நபவியிலே தொழுகைக்கு வர்றாங்க ரசூலுல்லாஹ். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே உள்ள வந்த உடனே அங்கே ஒரு சஹாபி படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹஜரத் சூரி தூங்கிட்டு இருக்கிறாங்க, தொழுகைக்கு நேரம் வச்சு எழுப்பி விடுங்கன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா போய் எழுப்பி விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு உறுத்தல். ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, எந்த நன்மையான காரியத்தை நீங்க தானே செய்வீங்க, என்ன ஏன் செய்ய சொன்னீங்க? தொழுகைக்கு எழுப்புறது ஒரு நன்மை, அந்த நன்மையான காரியத்தை நீங்கள் தானே செய்வீர்கள் யார சொல்லலாம்,
இன்றைக்கு என்ன செய்ய சொல்லி அந்த நன்மையை எனக்கு கொடுத்துட்டீங்களே, காரணம் என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் செல்லதாக சொன்னாங்க, நீங்க ஒரு சாதாரண நபர், நீங்க எழுப்பி அவர் எழுந்திருக்கோம் செய்யலாம், தூக்க களத்துல எழுந்திருக்காம இருக்கலாம், அது பாவம் அல்ல. நான் ஒரு அல்லாஹ்வுடைய நபி, நான் ஒருவரை அழைத்து எழுப்பி தூக்க கலக்கத்தில் அவர் ஒருவேளை மறுத்துவிட்டால் ரசூலுக்கு மறுத்துவிட்டால் அவர் பாவி ஆகி விடுகிறார். தூக்கத்தில் இருக்கிறவருக்கு தெரியுமா ரசூலை எழுப்புறாங்க சாதாரண ஆள் எழுப்புறாங்க, அநியாயமா ஒரு பாவத்தை அவருக்கு ஏன் ஏற்படுத்தணும்? எழுந்திருச்சுட்டா பரவாயில்லை, எழுந்திருக்காம புரண்டு படுக்கிறாங்க, அப்படி இப்படி படுக்கிறாங்கன்னு வைங்க, தூக்கத்துல யாரோ எழுப்புறாங்க நினைச்சு படுத்துறாங்கன்னா ஒரு நபிக்கு மாறு செய்து விட்டால் அவர் குற்றவாளி ஆகி விடுகிறார். அந்த குற்றத்தை ஏன் நான் கொடுக்கணும்னு நினைச்சுதான் உங்களை எழுப்ப சொன்னேன்னு சொன்னாங்க. எவ்வளவு இறக்கம் பாருங்க, தொழுந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமாள். ஃபஜ்ரிலே சூரத்து ரூமை ஓதுறாங்க, ஒரு சில வசனங்களை ஓதிவிட்டு ருக்குக்கு போயிட்டாங்க. தொழுந்து முடிஞ்சவன சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா சூரத்து ரூம் ஓத ஆரம்பிச்சீங்க? நாங்கெல்லாம் ரொம்ப இன்பமா கேட்க ஆரம்பிச்சோம், ஒரு சில வசனங்களை ஓதிட்டு ருக்குக்கு போயிட்டீங்களே. சஹாபாக்கள்கிட்ட இது ஒரு பழக்கம், எதுவா இருந்தாலும் உடனே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுருவாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன ஏதுக்கு பிடிச்சு அதை கேட்டுருவாங்க. வெளியில போய் பேசுற பழக்கம் சஹாபாக்கள்கிட்ட கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில ஒரு சில வசனங்களை ஓதி ருக்கு செஞ்சுட்டாங்க. அப்ப கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அந்த வசனத்தை அத்தியாயத்தை ஃபுல்லா ஓதணும்னு ஆசைதான். அந்த எண்ணத்துல தான் நான் போய் நின்றேன். தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிச்ச உடனே சமயத்து புகா அஸ்தபி, புலிகைக்கு பின்னால் எனக்கு பின்னாலே பெண்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களிலே யாரோ ஒருத்தர் கை குழந்தையை தூக்கிட்டு தொழ வந்திருக்கிறாங்க, அந்த குழந்தையை தொட்டில போட்டு செப்பில் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் தக்பீர் கட்டி ஓத ஆரம்பித்த உடனே குழந்தை அழுவ ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தையினுடைய அழுகுரலை நான் கேட்டேன், அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டேன். கேட்ட காரணத்தினாலே அந்த தாயின் மீது இரக்கம் கொண்டு நான் தொழுகையை சுருக்கமாக முடித்து விட்டேன். அந்த தாயின் மீது இரக்கம் கொண்டேன், என்ன பாடுபடுமோ அந்த உள்ளம். தக்பீர் கட்டிட்டோமே, குழந்தை அழுவுதே, குழந்தையை தூக்குறதா, தொழுகையை முடிக்கிறதா, ஒரு குழப்பம், ஒரு மனவேதனை அந்த தாய்க்கு ஏற்படும். அது ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் தொழுகையை முடிச்சேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தையினுடைய அழுகுரலுக்கு கூட கண்மணி நாயகம் செல்லா இருக்கிறவர்கள் அவ்வளவு இரக்கத்தை அன்பை காட்டுகின்றவர்கள் பெருமானார் செல்லமா இருக்கிறார்கள். அவ்வளவு அன்பை கொட்டி காட்டிய காரணத்தினால்தான் சஹாபாக்கள் அதே அன்பை பெருமானார் மீது காட்ட ஆரம்பித்தார்கள். என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, ஏன் சொன்னேன்னு சொன்னா, ஒரு தலைமைத்தனம் என்பது தனக்கு கீழ் உள்ளவர்களை மதிக்க வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும், அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்பது பெருமானார் கற்றுத்தந்த, உலகிற்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு பாடம். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் கண்ணியம் வைக்கிறோம். இந்த கண்ணியம், இந்த மரியாதை, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மை, அதுவும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது கொண்ட கண்ணியத்தின் வெளிப்பாடு தான் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எந்த சூழலிலும் சஹாபாக்களை கண்ணிய குறைவாக, மரியாதை குறைவாக பெருமானார் நடத்தியதாக ஒரு சின்ன வரலாற்றை கூட நாம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிலே எல்லோரையும் கண்ணியப்படுத்துவார்கள் பெருமானார். தொழுகைக்கு வர்றாங்க, காமத்து சொல்லியாச்சு, தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பெருமானார் சப்பை விலக்கி கொண்டு வெளியிலே போனார்கள். தக்பீர் காம சொன்ன உடனே தக்பீர் கட்டணும் இமாம், ஆனா அந்த இடைப்பட்ட நேரம் தாமதிக்க கூடாது. ஆனால் பெருமானார் சப்பை விலக்கி கொண்டு காம சொன்னதுக்கு பிறகு வெளியில போறாங்க. போய் துளிகைக்கு வந்த ஒரு தோழரை அழைத்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நிக்கிறாங்க, நின்று திரும்பி வந்து தொழுறாங்க. அதையும் சஹாபாக்க கேட்டாங்க. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எதா இருந்தாலும் சஹாபாக்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுருவாங்க. யார் சொல்லலாம், காம சொன்னதுக்கு பிறகு வெளியில போய் அவர்த்த பேசிட்டு வர்ற அளவுக்கு என்ன அவ்வளவு நிர்பந்தம் என்று கேட்டார்கள். அப்பதான் செல்லாலே சொன்னாங்க, நான் துளிகைக்கு உள்ள வரும் பொழுது அந்த தோழர் என்கிட்ட எதையோ சொல்றதுக்கு வந்தாரு, நான் காமத்துக்கு டயம் ஆயிடுச்சுன்னு அவசரமா உள்ள வந்துட்டேன். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி என் உள்ளம் பதற ஆரம்பித்தது. பாவம், என்ன சொல்ல நினைச்சாரோ தெரியலையே. தொழுது முடிக்கிற வரையில அவருடைய உள்ளம் என்ன பாடுபடுமோ, சிலர் சொல்ல வந்தோம், சிலதால சில கேட்காம போயிட்டாங்களே என்று அவர் ஏதாவது தன்னை தாழ்வாங்க நினைத்து விடுவாரோ என்று என்னுடைய உள்ளம் உறுத்தியது.
பரவாயில்லை, அவருடைய உள்ளத்தை சமாதானப்படுத்தி விட்டு தொழுவோம் என்று போய் என்ன செய்தேன்னு கேட்டுட்டு அவர் நிறைவு பெற்றதற்கு பிறகு நான் வந்து தொழுதேன் என்று சொன்னார் என்று சொன்னால் நிகழ்வு சின்ன நிகழ்வுதான், ஆனால் உலகத்திற்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை மதித்தார்கள், மக்களின் மீது கண்ணியத்தை உருவாக்கினார்கள். யாராவது ஒருவர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கண்ணிய குறைவாக நடப்பதாக தெரிந்தால் பெருமானார் அதை கண்டிக்கவும் செய்தார்கள். அதனால இன்றைக்கும் நாம் அந்த நாயகத்தின் மீது கண்ணியம் வைத்திருக்கிறோம், மரியாதை வைத்திருக்கிறோம். யாரையும் பெருமானார் தாழ்வாக நினைத்தது கிடையாது. ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் நிறைய அடிக்கடி சொன்ன செய்திதான், அதற்கு ஜலீபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கொஞ்சம் அழகு குறைந்த சஹாபி, பார்க்கறதுக்கு குள்ளமா கருப்பா அழகு இல்லாம இருப்பாங்க. அதனால மற்ற சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு கொஞ்சம் கண்ணிய குறைவு இயற்கையாகவே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் யாரும் அவருக்கு பெண் கொடுப்பதற்கும் தயாராக இல்லை, அவருக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலீபி கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வீட்டில் போய் நான் பெண்ணும் கேட்டேன்னு சொல்லுங்க. சஹாபி போனாங்க, ரசூலுல்லாஹ் உங்க மகளை பெண்ணும் கேட்டாங்க, அவங்களுக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என் பிள்ளைய பொண்ணு கேட்கிறாங்களா, தாராளமா கட்டி கொடுக்குறோன்ட்டாங்க. அவங்க இவங்க சொன்னாங்க, கட்டுறது ரசூலுல்லாவுக்கு அல்ல, கேட்டதுதான் ரசூலுல்லாஹ், மாப்பிள்ள நான் தான், எனக்கு தான் கட்டி கொடுக்க சொன்னாங்க. அப்படியா, அம்மாட்ட கேட்டுதான் சொல்லணும். உள்ள போனாங்க, கணவன் மனைவி பேசுறாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாக்குன்னா கொடுக்கலாம், ஜலீபிக்கு என்ன நம்ம பிள்ளைய கொடுக்கறது, அதனால இல்லைன்னு சொல்லிருங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்து சொல்லிட்டாங்க செய்தியை. இவங்க ரசூலுல்லாட்ட வர்றாங்க, வீட்டுக்குள்ள அறையில் அமர்ந்திருந்த அந்த மணப்பெண் அவருடைய மகள் வெளியில வந்து கேட்டார், தாயை தகப்பனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டீங்க, மாப்பிள்ளை பெரிதல்ல, கேட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு உங்களுக்கு எப்படி மறுப்பதற்கு மனம் வந்தது, நான் சம்மதிக்கிறேன் ஜலீபியை திருமணம் செய்து கொள்வதற்கு, போய் ரசூலுல்லாட்ட சொல்லுங்க. தாய் தகப்பனை உழுந்தடிச்சு வர்றாங்க, அதுக்குள்ள அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்து விட்டான், அது வேறு விஷயம். ஆக ஜலீபிக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த பெண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து துஆ செய்றாங்க, அல்லாஹும்மா சுப்பா அலைஹி, யா அல்லாஹ் இந்த அந்த அலைகா இந்த பெண்ணுக்கு எல்லாவித அருளையும் கொட்டி கொடுப்பாயாக, லா தஜல் ஐஷஹா கத்தா, அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டத்தையோ சிரமத்தையோ இடையூறையோ கொடுத்து விடாதே என்று அந்த பெண்ணுக்காக துவா செய்தார்கள். ஜலீபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொண்ட அந்த போர் முடிந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் போர்க்களத்தை சுற்றி வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் இவ்வளவு உன்னிப்பா யாரை தேடுறீங்க? என்னுடைய தோழரை தேடுகிறேன். யார் உங்கள் தோழர்? சஹாபாக்களை சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க, பின்னாடியே போறாங்க. போர்க்களத்தின் ஒரு மூலையில் பார்த்தால் ஏழு காஃபிர்கள் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். அங்கே நடுவே ஹஜரத் ஜலீபி ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகி கிடக்கிறார்கள். தன்னை எதிர்க்க வந்த ஏழு பேரை கொன்றுவிட்டு அவர்களும் ஷஹீதாகி அங்கே கிடக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா பக்கத்துல போனாங்க, தன்னுடைய புனிதமான கரத்தால் அந்த ஜனாசாவை கையில் தூக்கினார்கள், தூக்கி தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கபர் வெட்டுங்கன்னு சொன்னாங்க. கபர் வெட்டி முடிக்கிற வரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே சுமந்து கொண்டே இருந்தார்கள். எந்த சஹாபிய மக்கள் கொஞ்சம் கண்ணிய குறைவாக நினைத்தார்களோ அந்த சஹாபியுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக திருமணமும் செய்து வைத்து அவருடைய ஜனாசாவை கண்ணியப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு கபர் வெட்டுற வரையில கையில கூட வச்சிருக்கிற தோளிலேயே சுமந்துகிட்டு இருந்தாங்க. வெட்டி முடிந்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உள்ளே இறங்கினாங்க. இறங்கி தன்னுடைய புனிதமான கையால் அந்த ஜனாசா உள்ள வச்சுட்டு சொன்னாங்க, கபரே உன்னுடைய கபருக்கு வந்திருப்பது யார் தெரியுமா? என்னுடைய தோழர் வந்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக. இந்த சமூகத்துல யார கண்ணிய குறைவா நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக பெருமானார் கற்றுத்தந்த அற்புதமான பாட்டை இந்த பாட்டை. அதனால தானே நாம கண்ணியப்படுத்துறோம். நம்மை கண்ணியப்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மை கௌரவப்படுத்தியவர்கள், நம்மிலே ஏற்றதாழ்வை உருவாக்காமல் சரிநிகர சமத்தை உருவாக்கி தந்தவர்கள். அதனாலதான் நாம் அந்த நாயகத்தின் மீது கண்ணியப்படுத்துகிறோம்.
பெருமானார் ஹுதைபா ரழியல்லாஹு தஆலாவும் வெளியில போயிட்டு இருக்காங்க. நெடுதூர பயணம், ஒரு இடத்துல கிணறு வந்துச்சு. கிணறு வந்த உடனே சல்லா சொன்னாங்க, ஹுதைபா குளிக்கணும் ஆசைப்படுறேன், குளிக்க யா ரசூலல்லாஹ். தண்ணீரை இறைத்து பெருமானார் குளிக்க ஹுதைபா ரழியல்லாஹு தஆலாவும் தன்னுடைய மேனியின் துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்க்கு மறைச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குளிக்கிறாங்க, யாரும் பாத்திரம் வேண்டாம். ரசூலுல்லாஹ் குளிச்சு பிடிச்சாங்க. ஹுதைபா நீங்க குளிக்கிறீங்களா? யார் ரசூலுல்லாஹ் நீங்க கேட்டதுக்காக வேண்டிய குளிச்சு தான் ஆகணும், குளிக்கிறேன். அவங்க குளிக்க ஆரம்பித்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேனியின் துண்டை எடுத்து ஹுதைபாவுக்கு பிடித்தார்கள். அப்ப சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு போய் நீங்க துண்டு பிடிக்கிறீங்களே, வேண்டாம். உங்களுடைய கண்ணியம் என்ன, மரியாதை என்ன? நான் சாதாரண ஆளு, எனக்கு போய் துண்டு பிடிக்கிறீங்களே? இல்ல குளிக்க ஹுதைபா, பரவாயில்லை. இல்ல யார் ரசூலுல்லாஹ் நீங்க துண்டு பிடிக்காதீங்க. அப்பதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதைபா இப்படி செய்யும்படிதான் அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறார். ஒரு தலைவன் தொண்டன் என்ற நிலை இல்லாமல் சரிநிகர் சமமான கண்ணியத்தை பரிமாறிக்கொள்வதைத்தான் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று ஹஜ்ரத் ஹுதைபாவை பார்த்து சொன்னார்கள். என் அருமையான தோழர்கள், அதனால் தானே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா மரணப்படுக்கையிலே கிடக்கிற பொழுது உமரை கூப்பிட்டு சொன்னான், உமரே எனக்கு பின்னால உங்களை ஹலீஃபாவாக நியமிப்பதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஏன் தெரியுமா? ஹலீஃபா என்ற பதவியை, ஜனாதிபதி என்ற பதவியை உங்கள்கிட்ட கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள், அதனால் மக்களை கண்ணியப்படுத்துவீர்கள், மக்களினுடைய குறை நிறைகளை நன்கு தெரிந்தவர்கள். நீங்க மக்களிடத்திலே அன்பு காட்டக்கூடிய பண்பு உங்களிடத்தில் இருக்கிறது. நாம் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம், உமரில்லாத்தனா முரட்டாளு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, அப்படித்தான் நாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவுபக்கர் சொல்றாங்க, நீங்க மக்களை கண்ணியப்படுத்துவீங்க, மக்கள் மீது அன்பு காட்டுவீங்க, இந்த பண்பு ரசூலுல்லாஹ் கூட உங்களுக்கு இருந்தனால இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால நீங்க இந்த பொறுப்புக்கு வாங்க. அதை காட்டினார்களா இல்லையா ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவுகள்? ஒரு நாள் நடுநிசியிலே அப்துல் ரஹ்மான் பின் அவுப்புடைய வீட்டை போய் கதவு தட்டுறாங்க. ஜாமத்துல போய் உமர் ரழியல்லாஹு யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறது, வெளியே வந்து பார்த்தா அமீருல் மூமினின் ஜனாதிபதி நிற்கிறாங்க. உமர் அவர்களே, இந்த நடுநிசனத்தில் என் கூட்ட வந்து நிற்கிறீங்களே, கூப்பிட்டா நான் வந்திருப்பேனாங்க. இல்லை, ஒரு முக்கியமான செய்திக்காக வந்தேன். என்ன செய்தி? நான் இரவு நேரங்களிலே நகர்வலம் மக்களுடைய குறை நேரங்களை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு வருகிற பொழுது மதீனாவுடைய எல்லையில் வெளியூர்காரங்க யாரோ ஒரு கூட்டம் வந்து தங்கியிருக்கிறாங்க. யாரும் தெரியல, வெளியூர் ஜனங்கள் வந்து தங்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரை நாடி வந்து தங்கியிருக்கிற அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு, அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. அவங்களுடைய உடமை திருடு போயிடக்கூடாது, அவங்களுடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது. அவங்கள கண்ணியமா பாதுகாத்து நாம் அனுப்பி வைக்கணும் நம்ம ஊருக்கு வந்த விருந்தாளிகள். அதனால நீங்களும் என் கூட வாங்க, இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு இருப்போம். யார் சொல்றாங்க? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஊருக்கு வந்த வெளியூர்காரங்க வந்த பயண கூட்டம் வந்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுக்கறாங்க பாருங்க. யார் கற்றுக் கொடுத்த பாடம்? அதே மாதிரி ரெண்டு பேரும் போய் இரவு பூரா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, நாம நிக்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி நமக்கு பாதுகாப்பு தருகிறாரே என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது. நாம போய் தெரியாமலே பாதுகாப்பு கொடுப்போம். சஹர் வரையில் நின்றார்கள். தஹஜ்ஜுத்துடைய நேரம் வந்துச்சு. அஸ்ஸலா அஸ்ஸலா என்று மூன்று முறை குரல் கொடுத்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா. கூட்டத்தில் இருந்த சிலர் எழுந்திருத்து விட்டார்கள். அப்துல் ரஹ்மான் ரவுப், இனிமேல் நாம நிக்க வேண்டாம், அவங்களை அவங்க பாதுகாத்துக்குவாங்க, வாங்க. அந்த இடத்தை விட்டு காலி செய்தார்கள் என்று பார்க்கிறோமே. யார் கற்றுக் கொடுத்த பாடம்? கண்ணியம் என்பது எதிர்பார்த்து வந்து வருவது அல்ல. நாம் எந்த அளவுக்கு மக்களை மதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கண்ணியம் செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அடுத்தவங்க மேல அன்பு காட்டுறோமோ, அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதர்சனமாக வாழ்ந்து காட்டினார்கள். அதை உலகத்திலே பெற்றார்கள். அந்த கண்ணியம், மரியாதை, அந்த அன்பு இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே நீங்கா இடம்பெற்றிருக்கிறது. வேறு எந்த உலகத்தினுடைய தலைவர்களோ அல்லது ஜாதி தலைவர்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ சமூக தலைவர்களோ தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் மீது இந்த அளவுக்கு அன்பு, மரியாதை, கண்ணியம், அவர்களை மதிக்கக்கூடிய தன்மையை காட்டி அதை பெறக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதனால போலித்தனமான மரியாதைகள், அவங்களுடைய பதவிக்கு கொடுக்கிற மரியாதை,
அவங்களுடைய அதிகாரத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது போயிடுச்சுதான் இல்லை என்ற ஒரு நிலை உலகத்திலே உருவாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, இப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். ரசூல்லா காலத்துல இருந்தவங்கள்ட்ட ரசூல்லா அன்பு காட்டினாங்க, ரசூல்லா கண்ணியப்படுத்தினாங்க, அதனால அதை அவங்க பெற்றாங்க. நாம இன்னைக்கு அன்பு வச்சிருக்கிறோமே, இன்னைக்கு கண்ணியப்படுத்துறோமே, ரசூலுல்லாஹி என்ன நம்மீது என்ன இப்படி அன்பா காட்டி கொண்டிருக்கிறார் என்பது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களோடு வாழ்வது எங்களுக்கு சிறந்தது, ஆனால் உங்களுடைய இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய சுக்க துக்கம் அல்லவா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹயாத்தி ஹைருல்லக்கும் வ மமாத்தி ஹைருல்லக்கும், என்னுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறந்ததுதான், என்னுடைய மரணமும் உங்களுக்கு சிறந்ததுதான். அப்பொழுதுதான் செல்லாளர்கள் கேட்டாங்க, அது எப்படி வாழ்க்கை சிறந்தது சரி, உங்களுடைய மரணம் எப்படி எங்களுக்கு சிறந்ததாகும்? அப்பதான் சொன்னாங்க, நான் மௌத்தா போனா கூட உலகத்திலே கியாமத் நாள் வரையில என்னுடைய உம்மத்துக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை செயல்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்கான ஹைரன், அது நல்லதா இருந்தா ஷக்கர்துல்லா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வேன், என்னுடைய அடியார் நல்லதை செய்கிறார். மொயின் ஷர்ரன், தவறு செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களை பார்த்தால் அவர்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கிறேன். அப்படியானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்றைக்கோ நம்மை விட்டு சென்று விட்ட ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்களே, இதைவிட வேறு என்ன அன்பு வேண்டும்? என் அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, அதனால்தான் அந்த அன்பின் வெளிப்பாட்டை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். எப்படி காட்டுவது அன்பினுடைய வெளிப்பாட்டை? எப்படி காட்டுவது? வெறுமனை பேச்சாலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளாலோ அல்ல, செயல் வடிவில் காட்டுவதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். குறைந்தபட்சம் பெருமானாரின் சுன்னத்துக்களையாவது ஹயாத்தாக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நடைமுறைகளை, அவருடைய சுண்ணத்தான நடைமுறை உலகத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார். அந்த நடைமுறைகளில் நம்மால் முடிந்த அளவுக்கு அதை ஹயாத்தாக்கி காட்டி நபியின் அன்பை பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிலே ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாரசீகத்தினுடைய தூதுவராக அனுப்பிச்சு வச்சாங்க. பாரசீகத்தினுடைய மன்னர்களை போய் பார்த்துட்டு வாங்க, இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் என்று தூதுவராக யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க? ஹுதைபா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹுதைபா வர்றாங்கன்னு தெரிஞ்சவுடனே பாரசீகத்தினுடைய மன்னர்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. ஏன்னா உமர் இல்லாத்தினுடைய ஆட்சி என்பது அவர்கள் கேள்விப்பட்ட எல்லோரும் தெரிந்த ஒரு ஆட்சி. உமருடைய தூதுவர் வருகிறார் அப்படின்ன உடனே அவங்களுக்கு தனி மரியாதை கண்ணியம், அரச அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களை வரவேற்று ஒரு விருந்து உபசாரம் நடக்கிறது. ஹுதைபாவும் சாப்பிட்றாங்க, விருந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாப்பாட்டின் ஒரு பகுதி தவறி கீழே விழுந்து விட்டது. ஹஜரத் ஹுதைபா அதை கீழே இருந்து எடுத்து தண்ணீரை அலசி சாப்பிட்டாங்க. கூட வந்த பணியாளர், ஹுதைபா கூட வந்த பணியாளர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு ஹுதைபாட்ட வந்து கேட்டாங்க, என்ன நீங்க இவ்வளவு பெரிய அதிகாரிகள், நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் மந்திரிகள்லாம் உட்கார்ந்து உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு விருந்து உபசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தத போய் அவங்க முன்னாடி எடுத்து சாப்பிட்றீங்களே, இது ஒரு கண்ணிய குறைவு இல்லையா என்று கேட்டார்கள். அப்பதான் சொன்னாங்களா, ஹுதைபா என்ன வார்த்தை கேட்டு விட்டீர்கள், இந்த மடையர்களுக்காக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தையா என்னை விட சொல்லுகிறீர்கள்? ஒரு சுன்னத்தை இவர்களுக்காக நான் விட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? பாரசீகம் என்பது அன்றைக்கு வல்லரசுகளின் முக்கியமான நாடு. அந்த நாட்டினுடைய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், பிரதிநிதிகள் எல்லாம் இவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்க இவங்க சொல்றாங்க இவர்கள் எல்லாம் மடையர்கள், எப்பொழுது இஸ்லாத்தில் இல்லையோ இவர்களுக்கு எந்த மரியாதையும் நம்மள்கிட்ட இல்லை, அவங்க முன்னாடி போய் எங்க நாயகத்தினுடைய ஒரு சுன்னத்தை உட சொல்றீங்களே, இவங்களுக்காக எண்ணி பாருங்கள். இன்றைக்கு யார் யாருக்காகவெல்லாமோ எவ்வளவு அருமையான சுன்னத்துக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் வெட்கப்பட்டு கொண்டு விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மகானுடைய வரலாற்றை நான் படித்து பார்த்தேன். அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு தீன் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ஒரு பள்ளிவாசல் வந்து தங்குறாங்க, களைத்து போய் தூங்கி விட்டார்கள். அந்த சீடர்கள் நினைச்சாங்க, நம்முடைய குரு ரொம்ப அசத்து தூங்குறாங்க, நம்முடைய கால் உரையை கழட்டிடுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கட்டும், ஃப்ரீயா தூங்கட்டும்னு சொல்லி
அவங்களுடைய கால் உரைய கழட்டுறாங்க, கழட்ட முடியல. நிறைய பேர் சேர்ந்து மாறி மாறி கழட்டிப்பாங்களா, கழட்ட முடியல. அந்த மகான் முழிச்சிட்டாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க தூங்குறீங்க, அசந்து கால் உரையோட தூங்கிட்டீங்க, அதை கழட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு கழட்டி பார்த்தோம். அப்ப சொன்னாங்களா, கியாமத்து நாள் வரை நீங்க கழட்டினாலும் கழட்ட முடியாதுன்னு. நானும் ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த சுண்ணத்தை நான் விட்டதே இல்லை. போடும்போது வலது காலை போடுவேன், செருப்பை கழட்டும் போது இடது காலை கழட்டுவேன். இந்த சுண்ணத்தை காலமெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன். நீங்க கழட்டுறது வலது காலை கழட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என் தூக்கத்தில் கூட ஒரு சுண்ணத்தை உங்களால் மீற முடியாது என்று சொல்லி காட்டினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க. அருமையான இஸ்லாமிய பெரியவர்களே, சுண்ணத்துக்கள் இன்றைக்கு நடைமுறைகள் எல்லாம், பெருமானார் நடைமுறைகள் எல்லாம் வெறும் ஏற்றளவில் அல்லது பயான் அளவில் மட்டுமே நாம் பார்க்கிறோமே தவிர, தன்னுடைய வாழ்க்கையில என்னால முடிஞ்ச அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்துல ஒரு நாலு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன், ஒரு ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்தேன், அல்லது ஒரு சுண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையில பெருமானார் மீது உள்ள முகப்பத்துக்காக கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பெருமானாரின் வாழ்க்கையை நம் வாழ்க்கையோடு இணைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரின் அன்பை பெறுகின்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர் ஒருபாராக. புனிதமான இந்த ரபியுல் அவ்வலுடைய நினைவு நாளில் இந்த ஒரு செய்தியை நாம் ஞாபகத்தில் வைப்போம். பெருமானாரின் சுண்ணத்துக்கள் முடிந்த அளவுக்கு நம்மால் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் தூதரின் அன்பையும் அல்லாஹ்வின் அன்பையும் நாம் பெற முடியும். அதுவே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றிக்கான வழியாக அமையும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மானு தஆலா அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.